இன்னைக்கான குவிஸ் க்வெஸ்சன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னைக்கான குவிஸ் க்வெஸ்சன்ஸ் முதல் கேள்வி, நிதி ஆயோக் அமைப்பின் மாநில சுகாதார குறியீட்டில் முன்னணியில் இடம்பெறாத மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி தெலுங்கானா. நிதி ஆயோக் அமைப்பின் மாநில சுகாதார குறியீட்டில் முன்னணியில் இடம்பெறாத மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம். இரண்டாவது கேள்வி, 1970 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் பருவநிலை தொடர்பான உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகியுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சிரியா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி வங்காளதேசம், ஆப்ஷன் டி மியான்மர். 1970 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் பருவநிலை தொடர்பான உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகியுள்ள நாடு எது? சரியான பதில் வங்காளதேசம். மூன்றாவது கேள்வி, முழுமையாக மின் ஆளுமை மாநிலமாக மாறிய முதல் இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி கேரளா. முழுமையாக மின் ஆளுமை மாநிலமாக மாறிய முதல் இந்திய மாநிலம் எது? சரியான பதில் கேரளா. இன்னைக்கான கடைசி கேள்வி, 2023 ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ டேவிட் டியோ, ஆப்ஷன் பி கீதாஞ்சலி ஸ்ரீ, ஆப்ஷன் சி ஜார்ஜி கோஸ்போடியோ, ஆப்ஷன் டி ஜோகா அல் ஹர்தி. 2023 ஆண்டு சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? சரியான பதில் ஆப்ஷன் சி ஜார்ஜி கோஸ்போடினோவ்.